சகோதரர்களே உங்களுக்கு தெரியும், அதே போல நேற்றைக்கு இஸ்ரேலிருந்து கிட்டத்தட்ட 286 பேர் கொண்ட பயணிகள் வந்தார்கள். அதில் தமிழகத்தை சேர்ந்த 20 பேர் அந்த போர்முனையிலிருந்து நேற்றைக்கு பத்திரமாக டெல்லி வந்திருந்தார்கள். அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதுவரையிலுமே 1180 பேர் 5 விமானங்களில் இஸ்ரேலிருந்து இந்தியாவுக்குள்ளே மீட்டு வரப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்மளுடைய பாரத தேசத்தை சார்ந்தவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு தெரியும் உக்ரைனில் இருந்து 23,000 ஸ்டூடெண்ட்டை நம்ம கூப்பிட்டு வந்திருந்தோம் ஆப்ரேஷன் கங்காவில். அதுக்கடுத்து ஆப்ரேஷன் காவேரியில் நாம் சூடான்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருந்தோம். இப்போது ஆப்ரேஷன் அஜய் மூலியமாக யாராரு வர்றதுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்களோ அவர்களை கூட்டி வருவதற்கான பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எண் மக்களினுடைய யாத்திரையானது பவானி சாகரில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. எனக்கு மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கோவை நகர மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய கோப்புடேசர் அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள், யுஎஸ்லிருந்து வேலையை விட்டுட்டு வந்து இங்கே சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சினிமாவினுடைய நம்மளுடைய ஏன்னா சினிமாவை பற்றி அதிகமாக நம்ம மாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு கலைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவங்க இதில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட படங்களே பார்த்துருக்கிறார்கள். மேட்ரிக்கு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 600 இல்லை, அவங்க ஒரு டீம் ஜூரி டீம் பார்த்து, ஏன்னா ஒரு எவ்வளோ கஷ்டமான பணி ஜூரி பணி, ஒரு படத்தை பார்க்கணும், அது சிறந்த கதையை தேர்ந்தெடுக்கணும், டைரக்டரை தேர்ந்தெடுக்கணும், அதில் மியூசிஷியனை தேர்ந்தெடுக்கணும், அப்படிப்பட்ட சிறந்த பணியை நம் தமிழகத்திலிருந்து பல பேர் இருந்தாங்க. அதில் நம்மளுடைய கலா மாஸ்டர் அவர்களும் நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 9,000 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறார்கள் இதுவரையிலுமே. அதில் யார் ப்ரியாரிட்டியாக வர விரும்புகிறார்கள், வயசானவர்கள், குழந்தைகள், மெடிக்கல் ஃபெசிலிட்டி தேவைப்படுபவர்கள், அந்த ப்ரியாரிட்டி பேஸில் நம்மளுடைய எம்பசியானது அங்கே 24 மணி நேரமும் ஒரு கண்ட்ரோல் சென்டரை போட்டுக்கிறார்கள். இங்கே இருக்கிற நம்மளுடைய எம்பசியும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் க்ளோஸ்லி அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சூழ்நிலை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான ஃப்ளைட்டுகள் இயக்கி கொண்டு இருக்கின்றோம். யாராரும் வர்றதுக்கு விருப்பப்படுகிறாங்க அவர்களை அனைவரையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். நான் என்னத்தை சொல்கிறது, தமிழ்நாட்டில் ஒன்லி ஸ்டாலின், அதாவது டைனஸ்டி, அவங்க வேற அவார்டி வச்சுக்கிட்டு நான் பேசினா நல்லா இருக்காது. வாங்க ஐயா, ஒன்லி டைனஸ்டி குடும்பம், அந்த குடும்பம் பட்டத்திலவரசர்கள், அவர்களுடைய சினிமா கம்பெனிகள் மட்டுமே சினிமாவை எடுக்கணும், அவர்கள் படங்கள் மட்டுமே சினிமாவில் திரையிடணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தோடு மக்கள் மற்ற சினிமா ப்ரொடியூசர்கள் மற்ற சினிமா கலைஞர்களுடைய வாழ்க்கையை, குறிப்பாக சினிமா துறையை முடக்குவதற்கும் சினிமா துறையை ஒரு குடும்பத்தின் கீழ் வைப்பதற்கான முயற்சியாக தான் நான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. நீலகிரியில் பிஜேபி போட்டியிடுதான், எங்கள் கூட்டணி கட்சி போட்டியிடுதான்றது எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுவார்கள். ராஜா அவர்கள் யூபிஏ அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அந்த தடையில்லா சான்றிதழ் கொடுத்ததில் அதனால் வாங்கின அந்த பினாமி சொத்துக்களை ஈடி முடக்கியிருக்கிறாங்க. ஈடி வந்து ஒரு தனிப்பட்ட ஏஜென்சி, ஒரு சுதந்திரமிக்க ஏஜென்சி, அவர்கள் முடக்கியிருக்கிறார்கள். இது நீலகிரி மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. ஏன்னா ராஜா வந்து மக்கள் பணி செய்கிறான்னா அவர் போய் அவருடைய சொத்துக்களை பினாமிகள் பேரில் வாங்கி அந்த தமிழக மக்களினுடைய பணத்தை சுரண்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு அமைச்சர் இன்னும் ஜெயிலில் இருந்திருக்கிறார், திமுகவினுடைய அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறார், இன்னொரு எம்பியினுடைய வீட்டில் ரெய்டு பண்ணி 1,000 கோடிக்கு மேலே வருமான வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக சேவை செய்யாமல் அவர்கள் குடும்பங்களை அவர்கள் சார்ந்த நிறுவனங்களை வளப்படுத்துவதில் தான் அவர்கள் தன்னோட கருத்துமாக இருக்கிறார்கள்.
அதாங்க இது வெளிநாட்டினுடைய விவகாரம் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள நம்ம மீனவர்கள் போகிறார்கள் நம்ம மீனவர்கள் போகாம இருக்கிறதுக்கு மீனவர்களுக்கு கருவிகள் கொடுக்கிறோம் அதே போல மீனவர்களை ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதற்காக 1 கோடி 30 லட்சம் பெருமானமுள்ள அந்த ஆழ்கடல் போட்டுக்கு கிட்டத்தட்ட 60% மானியம் கொடுக்கிறோம் ஆழ்கடல் மீன் பிடிப்பை ஊக்குவிக்கிறோம் அதே மாதிரி அந்த பாத்சல சந்தில ஃபிஷ் லான்ச்சிங் என்று கடல் மீன் வளத்தை பெருக்குவதற்கு மீன் குஞ்சுகள் விடும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் மீனவர்களுக்கு நிறைய நாம் அந்த அட்வைசரிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தேவையான அளவுக்கு நம்ம இடத்துல மீன் வசதி இன்றைக்கு நான் உலகிலேயே 4வது இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் மீன் ஏற்றுமதியில் 4வது இடத்துல நாம் இருக்கிறோம் அக்வா கல்ச்சர் ஏற்றுமதியில் 1வது இடத்துல இருக்கிறோம் இப்படி தலைசிறந்த இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய மீனவ சகோதரர்கள பங்களிப்பு அவர்கள் இன்னும் ஆழ்கடலில் மீன் பிடிக்கணும் ஒரு நாட்டினுடைய அவர்கள் எல்லை தாண்டி போகுவதற்கு தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் அவர்கள் அங்கு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம் முயற்சிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட எண் மக்கள் யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் நம் இந்த யாத்திரை போகும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடிகிறது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 25% உயர்ந்திருக்கிறது என்பது எங்களுடைய கணிப்பு நன்றி அண்ணா எனக்கு த்ரோட்டு இன்னைக்கு நீங்கள் பேசிட்டேன் அது அதுக்கு வந்து நான் இருங்கண்ணா அதுக்கான எங்க தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து அதுக்கான கருத்துக்கள் அப்புறமா சொல்லுவார்கள் நன்றி நன்றி கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்